بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور إن ربهم الحمد لله எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நேரத்தில் எனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு மறைவான ஞானம் அல்லாஹ்விற்கு. மறைவான ஞானம் என்றால் அதையும் நாம் ஆரம்பத்திலே விளக்க வேண்டும். நாளை நடக்கக்கூடிய செய்தியை நாளை என்று கூட சொல்ல வேண்டாம், அடுத்த நிமிடம் ஒருவருக்கு என்ன நடக்கப் போகின்றது என்பதை இந்த உலகத்தில் யாருமே அறிய முடியாது என்பதுதான் அதனுடைய கருத்து. அந்த கருத்திற்கு வருவதற்கு முன்னால் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சில அடிப்படையான விஷயத்தை, கொள்கையை கற்றுத்தருகின்றது. அது என்ன? நாம் எல்லோருமே எல்லாமல்ல அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் உதவி தேட வேண்டும், வேறு யாரிடத்திலுமே உதவி தேடக்கூடாது. அவன்தான் நம்மை படைத்திருக்கின்றான், அவன்தான் நமக்கு ரிசுக்கு தருகின்றான், அவன்தான் நமக்கு உயிர் கொடுத்தவன், உயிரை எடுக்கக்கூடியவன், அவன்தான் வானத்திலிருந்து மலையை பொழிய செய்யக்கூடியவன், பூமியிலே விளைச்சலை விளைய செய்யக்கூடியவன் என்று எல்லாமல்ல அல்லாஹ்வை பற்றி நாம் நம்பியிருக்கின்றோம். ஆனால் வழக்கத்திலே என்ன செய்கின்றோம் என்றால் தர்காக்கள்ல போய் அவங்கள்ட்ட நம்முடைய உதவிகளை கேட்கின்றோம். இதை ஆண்களும் செய்கின்றார்கள், பெண்களும் செய்கின்றார்கள். இப்போது இந்த தெருவில் கூட ஆற்றங்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு தர்கா இவ்வளவு நாளும் பாலடைந்து யாரும் அதை போய் நெருங்காத அளவுல இருந்துச்சு. அதை இப்போது ஒருவர் தூக்கி பிடித்து அதை ஒரு மக்கள் வந்து போகக்கூடிய இடமாக ஆக்கியிருக்கிறார் என்று இந்த தெருவில் உள்ள இளைஞர்கள் குறிப்பிடுறாங்க. அருமை சகோதரர்களே, யாரு இந்த தர்காவை புதுப்பிச்சிருக்கிறாங்களோ அந்த ஆளுக்கு உள்ள நோய்களை நீங்கள் கொஞ்சம் விசாரித்து பார்த்தீர்கள் என்றால் எவ்வளவு நோய்கள் அவருக்கு இருக்குதுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அவருடைய குடும்பத்திலேயே ஆண்மகன் ஒரு அவருக்கு ஒரு பையன் இருக்கிறான், அவருக்கு ஆம்பளை பிள்ளை இல்லை. இதுதான் உண்மையான நிலைமை. அவருக்குள்ள நோயையும் இந்த தர்காவில் உள்ள வலியுல்லாக்களால் அவங்க நம்புறாங்களே, அவங்களால நீக்க முடிகின்றதா என்றால் இல்லை. ஊருக்கெல்லாம் வந்து தாயத்து தட்டு எல்லாம் பார்க்கறாங்க. பார்க்கக்கூடிய ஆட்கள் அவங்க தங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த நோயை நீக்க முடியுதா, இந்த குறையை போக்க முடியுதா என்று பார்த்தீர்கள் என்றால் அறவே முடியவில்லை. இப்படிப்பட்ட ஆட்கள் ஏன் டாக்டர்கிட்ட போறாங்க? தர்காவை வந்து புதுப்பிக்கிறாங்க, அந்த தர்காவில் உள்ள ஆள் தான் நோயை நீக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்புறாங்கல்ல, இந்த வலியுள்ளாக்கள்லாம் உதவி செய்யறாங்க அப்படின்னு சொல்லி நம்புறாங்கள, அவங்க இவங்களுடைய இந்த குறையை நீக்க முடியுதா? ஆனால் அதே சந்தர்ப்பத்தில் அவங்க இப்படி கேட்க முடியாது. எப்படி? உங்கள்லையும் நோயாளிகள், தௌஹீத் ஜமாஅத்தில் உள்ள ஆட்கள்லையும் நோயாளிகள் இருக்கிறாங்க. இப்போ எனக்கே எடுத்துக்கொண்டால் எனக்கு சுகர் இருக்குது. இப்போ உன்னுடைய சுகருக்கு ஏன் சுகர் மாத்திரை நீ சாப்பிட்ற, நீ ஏன் இன்சுலின் போடுற, நீ ஏன் டாக்டர்கிட்ட போகிற, உங்கள் வீட்டில் காய்ச்சல் வந்தால் ஏன் டாக்டர்கிட்ட போய் காட்டுறிய அப்படின்னு கேட்கலாம். நாம் என்னன்னா அல்லாஹ் நோயை கொடுப்பான், அவன்தான் நிவாரணத்தை தரக்கூடியவன், அவன்தான் வைத்தியம் பார்க்க சொல்கிறான், அதனால் நம்ம வைத்தியம் பார்க்குறோம். அவங்க அப்படி கிடையாது,
அவங்க வந்து வலியுள்ளாக்கள்லாம் வந்து நமக்கு வந்து எல்லா குறைகளையும் நீக்குறாங்க அப்படின்னு நம்புகிறாங்க. அதனால தான் நாம் கேட்குறோம், உங்களுக்கு நெஞ்சு வலிக்குது இல்லை, ஹார்ட் அட்டாக்லாம் ஏற்பட்டுருக்குது, இதுக்கு ஏன் டாக்டர்கிட்ட போறீங்க, இதுக்கு ஏன் நீங்கள் வந்து வைத்தியம் பார்க்குறீங்க? அப்போ இந்த குறைய அந்த வலியுள்ளாக்களால் நீக்க முடியாதா என்று நாம் கேட்குறோம். பொதுவாக நீங்கள் ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளுங்கள், ஆண்களும் பெண்களும் இந்த இறந்து போன ஆட்கள்கிட்ட போய் அவங்கள மகான் சொல்லி நம்பி, அது வெளியூரில் இறந்த ஆட்களையெல்லாம் தங்களையெல்லாம் இங்கே கொண்டு வந்து அடக்கிறீ, அப்படி தான் அடக்கியிருக்காங்க. அதுக்கு போட்டி போட்டு அந்த தங்களை எங்கள் ஊரில் கொண்டு அடக்குவோம், இந்த தங்களை அங்கே கொண்டு போய் அடக்குவோம் என்று சொல்லி போட்டு போட்டு வெளியில் உள்ள ஆட்கள்லாம் கொண்டு வந்து அடக்கிறீங்க. இந்த தங்கள் எல்லாம் வந்து அல்லாஹ்வுடைய நேசர்கள் என்று உங்களுக்கு யார் சொன்னது? உயிரோடு இருக்கும் போதே ஒரு ஆளை நல்லவர்னு சொல்ல முடியாது. இந்த தங்கள்கிட்ட நானே ஒரு தங்கள் குத்பா அவளிக்கிட்ட ஒரு தங்கள் இருந்தார், நல்ல நெட்ட நெட்டேன்னு ஒரு தங்கள், அவர் பேரு சாலமோ ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க, சாலம் தங்கள் குத்பா அவளியில இருந்தார் பக்கத்துல. அந்த தங்கள்கிட்ட ஒருவருக்காக வேண்டி உடல் சௌரியம் இல்லாமல் இருக்குது, நீங்கள் மருந்து கொடுங்க என்று சொல்லி அவர்கிட்ட நான் போய் வாங்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். இது என்ன ஒரு 67, 68, 69 இருக்கும் அப்போ உள்ள சம்பவம். அப்போ அதை வாங்கி கொண்டு போய் கொடுக்கும்போது அந்த நோயும் கரெக்டாக கிளியர் ஆகுது, நல்லா தூங்க முடியுது. அவர் தந்தது என்னான்னு பார்த்தா சாக்லேட் தான் தர்றாரு. என்னடா இது, எவ்வளோ இப்போ டாக்டர்கள் இருக்கிறானுவோ இவர் இந்த சாக்லேட்டில் இப்படி நோயை குணமாக்குறாரு, அப்போ சாதாரண ஆள் கிடையாது, பெரிய டாக்டர், சாக்லேட் டாக்டர் இவர் அப்படின்னு சொல்லி அந்த சாக்லேட்டை பிரித்து பார்த்தா உள்ளக அபின தூக்கி வச்சுருக்காரு. இந்த அபின் வந்து இப்போ தான் கொஞ்சம் மயக்க மருந்துலாம் வச்சுருக்குறாங்க, இந்த காஃப் சிறப்புலாம் இருக்குல்ல, இருமல் மருந்து பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம்ல, அதுலெலாம் கொஞ்சம் தூக்க மருந்து கலந்துருக்குது. அதனால தான் நம்ம வந்து வழக்கமாக என்ன செய்யணும்னா, நாட்டு மருந்து கடந்த காலத்தில் கொடுத்துட்டு இருந்தாங்க ரொம்ப, அதாவது நாம் ஒரு கட்டுப்பாட்டை மீறி போகின்றது என்றால் அது டாக்டர்கிட்ட போய் காட்ட வேண்டியது தான். இந்த இதுலாம் வந்து தூக்க மருந்து கலந்துருக்கிறான், இது ஒரு குறிப்பிட்ட அளவு கலக்கும் பொழுது அது என்ன ஆகும், ஒரு மாதிரியான மயக்கத்தை தந்துடும், அப்படி தான் ஏற்பட்டுருக்குது. அப்போ இவங்கெல்லாம் வந்து நல்லவங்களா இது பார்த்துக்கங்க. அப்போ இப்படிப்பட்ட ஆட்களை கொண்டு வந்து நீங்கள் அடக்கிறிய, அடக்கின பிறகு அதற்கு தர்கா கட்டுறிய, அப்படி தர்கா கட்டிய அதற்கு என்று கந்தூரி கச்சேரி என்று எடுக்கின்றீர்கள். ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, லா தத்தஹிது கபரி ஈதா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, என்னுடைய கபரை கந்தூரி கொண்டாடக்கூடிய இடமாக ஆக்கி விடாதீர்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, அவங்க அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனையும் செய்கிறாங்க, லா தஜால் கபரி வசனா, இறைவா என்னுடைய அடக்கத்தலத்தை மக்கள் எல்லாம் வந்து கந்தூரி கொண்டாடக்கூடிய இடமாக, ஒரு சிலை அமைக்கக்கூடிய தலமாக நீ ஆக்கி வச்சிடாத, அவங்க துவா செய்தாங்க. அதனால தான் இன்றைக்கு மதினாவில் நீங்க பார்த்தீர்கள் என்றால், நமது ஊர்ல கந்தூரி கொண்டாடுறாங்கல்ல, அந்த மாதிரி கந்தரி கொண்டாடுறது, யானையை கூட்டு வர்றது, மேலதாளம் கொட்டு கச்சேரி என்றெல்லாம் கூட்டு வர்றது, இதெல்லாம் வந்து மதினாவில் நீங்கள் பார்க்க முடியாது. மதினாவில் இதெல்லாம் பார்க்க முடியாது. ஒரு கட்டுக்கோப்பில் இருக்கின்றது என்றால் அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த துவா. இப்போ நீங்கள் இந்த பகுதியில் உள்ள இந்த ஆட்களெல்லாம் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்களா, இந்த தங்கள் எல்லாம் உயிரோடு இருக்கும்போது ஒரு பக்கம் இருக்கட்டும், இறந்த பிறகு எப்படி அல்லாஹ்வுடைய அவுலியாவாக ஆனாங்க, சிந்தித்து பார்க்க வேண்டாமா? இதை எந்த ஆலிம்களும் சொல்ல மாட்டாங்க, எந்த ஒரு ஏக்கமும் சொல்லாது, பள்ளிவாசலில் ஜும்மா பிரச்சாரத்திலையும் இதை குறிப்பிட மாட்டாங்க. இந்த ஒரு ஜமாத்து தான் ஒவ்வொரு தெருவாக, இந்த தெருவுக்கு நாங்கள் ஒரு மீட்டிங் போட்டு கூட ஒரு 10 வருஷம் இருக்கும். அப்போ நாம் இந்த கருத்தை இந்த தெருவில் வந்து பதிய வைக்கின்றோம், ஏனென்றால் மறுமையிலாம் அங்கே பிடிக்கப்படக்கூடாது, நீங்களும் நரகத்திற்கு போய்விடக்கூடாது, அதற்காக வேண்டி தான் இந்த கருத்தை உங்களுக்கு மத்தியில் பதிய வைக்கின்றோம். பாருங்க, அதாவது இந்த
இறந்து போன ஆட்களுக்கு பெரிய ஒரு சக்தி இருக்குது என்று நினைக்கின்றீர்களே, அவங்க அவுளியா நினைக்கிறீங்களே, இப்படி இறந்து போன ஆட்கள் இப்படி அவுளியாவாக இருக்க முடியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் உஸ்மான் இப்னு மதூன் என்ற ஒரு நபி தோழர், இந்த செய்தி புகாரியில் இடம்பெற்றிருக்குது. அவங்க வந்து மக்காவிலிருந்து மதினாவிற்கு வந்தவங்க. மக்காவிலிருந்து மதினாவிற்கு வந்த ஆட்களை மதினாவில் உள்ள சகோதரர்கள் ஒவ்வொரு ஆளும் இவர் எனக்கு வேணும் இவர் எனக்கு வேணும்னு சொல்லி போட்டி போட்டு எடுத்துக்கிறாங்க. அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் வந்து சீட்டு குலுக்கி இந்த உஸ்மான் இப்னு மதூன் அப்படிங்கிறவங்க ஒரு குடும்பத்துக்கு போய் சேர்றாங்க. அவங்க அவங்க வீட்டில் இருந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு நோய் ஏற்படுது, மரண நோய். அந்த சக்கராத்து ஹால் ஏற்பட்ட உடனே அவங்களுக்குள்ள அந்த காரியத்தெல்லாம் செய்து கொண்டிருக்கும் போது வஃபாத் ஆகிறாங்க. அவங்கள குளிப்பாட்டி நீராட்டி கஃன் துணியை வந்து அவங்களுக்கு போர்த்தி கொண்டு இருக்கும்போது ரசூலுல்லாஹ் அந்த வீட்டுக்குள்ளே வர்றாங்க. வந்த உடனே அந்த வீட்டில் ஒரு பெண் இருக்கிறாங்க, உம்முல் ஆலா. இவங்க பெரிய ஒரு சிறந்த ஒரு நபி தோழியர். ரசூலுல்லாஹ் பார்த்த உடனே இவங்களுக்கு ஒரு ஜோஷ் கூடி போச்சு. அந்த அம்மா சொல்கிறாங்க, ஃபஷஹாதத்தி அலைக்க அன்னல்லாஹ கத அக்ரமக, நான் சாட்சி சொல்கின்றேன், அல்லாஹ் தஆலா உங்களை சங்கப்படுத்தி விட்டான். அஸ்ஸலாமு அலைக்க ரஹ்மத்துல்லாஹி அலைக்க யா அபா சாஹிப், அபு சாஹிபே உங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து உண்டாகட்டும், நான் சாட்சி சொல்கின்றேன், அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்தி விட்டான், உங்களுக்கு என்று ஒரு மரியாதையை தந்து விட்டான், உயர்த்தி விட்டான் அப்படின்னு சொல்ல உடனே உள்ள நுழைஞ்ச ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தி அவங்க காதுல விழுது. உடனே அந்த அம்மாவை பார்த்து கேட்குறாங்க, ஒமா யுதிரிக்கி அன்னல்லாஹ கத அக்ரமா, அவருக்கு அல்லாஹ் தஆலா சரியான ஒரு கண்ணியத்தை கொடுத்துட்டான், அவருடைய அந்தஸ்தை உயர்த்திட்டான் என்று உனக்கு எப்படிமா தெரியும் என்று கேட்கின்றார்கள். அப்படி கேட்கக்கூடிய அந்த நேரத்தில் அவங்க பதில் சொல்கிறாங்க, இல்லை எனக்கு எதுவும் தெரியாது, நான் தெரியாமல் தான் சொன்னேன் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இவர் இறந்துட்டார், அவருக்கு மூத்து வந்துருச்சு, அவருக்கு நான் நன்மையே வந்து ஆதரவு வைக்கிறேன், நல்ல நிலையை அவர் அடையட்டும். உண்மை என்ன நிலைமை தெரியுமா? நான் அல்லாஹ்வுடைய தூதர், எனக்கு என்ன செய்யப்படும், நாளைக்கு எனக்கு என்ன நடக்கும் என்பது எனக்கு தெரியாது. அப்ப நீ எப்படி இந்த மாதிரி சொல்லலாம் என்று கேட்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் தான் அவங்க, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த வார்த்தையை கேட்டுட்டு, இதில் அந்த அவங்க உம்முல்லாலா சொல்லக்கூடிய வார்த்தையில் நீ எப்படிமா இப்படி சொல்ல போச்சு என்று ரசூலுல்லாஹ் கேட்கும்போது, ஃபமை யுக்ரிமுல்லா, இவருக்கு அல்லாஹ் ஒரு நல்ல ஒரு அந்தஸ்தை கொடுக்கலன்னா வேற யாருக்கு கொடுக்க போகிறான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதர், எனக்கு நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியாது என்று அவங்க விளக்கம் கொடுத்தவனே. அதற்கு பிறகுதான் அந்த அம்மா சொல்றாங்க, வல்லாஹி லா உஸக்கி பாதஹு அஹத, இதற்கு பிறகு நான் யாரையுமே வந்து இவர் தூய்மையானவர், இவர் இரையச்சம் உள்ளவர், இவர் மரியாதைக்குரியவர், இவர் தக்வாதாரி என்று நான் சொல்வது கிடையாது என்று சொல்றாங்க. இந்த செய்தி புகாரில இடம்பெற்றிருக்குது. இன்னைக்கு இப்போ எங்கள்கிட்ட எல்லாம் வந்து நற்சான்றிதழ் கேட்பாங்க. சவுதி அரசாங்கத்தில் நான் ஒரு இடத்துல பணி புரியும் போது அவங்கள்ட்ட வந்து நான் இவ்வளோ காலம் பணியாற்றினேன், எனக்கு வந்து ஒரு நற்சான்று தர வேண்டும் என்று அவங்கள்ட்ட கேட்குறேன். அவங்க எனக்கு தந்திருக்காங்க, இன்னும் கையில் இருக்குது. அதில் குறிப்பிடுறாங்க, வல்லாஹி லா உஸக்கி அலல்லாஹி அஹதா, அல்லாஹை தவிர்த்து மேலே நல்லவளாம் சொல்கிறாங்க. இவர் எங்களிடத்தில் இன்ன ஆண்டிலிருந்து இன்ன ஆண்டு முறை பணியாற்றினார், நல்லவர், நல்ல வேலை பணி செய்யக்கூடியவர் என்று சொல்லிவிட்டு கீழே குறிப்பிடுறாங்க, அல்லாஹை தவிர்த்து வேற யாரையுமே நாங்கள் தூய்மையானவர் பரிசுத்தமானவர் என்று சொல்ல மாட்டோம். இது குர்ஆனுடைய வசனத்தினுடைய அடிப்படையில் உள்ளது. என்ன குர்ஆனுடைய வசனம்? ஃபலா துஸக்கு அம்ஃபுஸக்கும், நீங்கள் உங்களையே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளாதீர்கள், ஹுவா ஆலமு பிமனித்தகா, அவன்தான் யாரு இறைவனை அஞ்சுகின்றார்கள் என்பதை தெரிந்தவன்.
நீங்க வெளியில இவர் முத்தகி, இவர் வந்து அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர், இவர் என்ன மக்கள் என்ன பார்க்குறாங்கன்னா நல்ல ஜிப்பா போட்டிருக்கணும், பெரிய தலப்பாக கட்டியிருக்கணும், இப்படி எல்லாம் நீங்கள் பார்த்துட்டாங்கன்னு வைங்க, பா அவங்க பெரிய தக்குவாதாரிங்க, எப்படிப்பா சொல்கிற பெரிய ஜிப்பா போட்டிருக்க, ஒரு 10 மீட்டர் துணியை எடுத்து 10 பிள்ளைகளுக்கு போட்டாரலாம், ஒரு தொட்டில் வெட்டி கட்டியாரலாம், அவ்வளோ பெரிய ஜிப்பாவை போட்ட உடனே தலப்பாக கட்டின உடனே அவர் தான் முத்தக்கி அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இரக்க குணம் கொண்டோரே, அஸ்ஸலாமு அலைக்கும். தாய் தந்தையரையோ அல்லது இதில் ஏதாவது ஒருவரையோ இழந்து வாடும் ஆதரவற்ற பிள்ளைகள் நம் சமுதாயத்தில் ஏராளம். பெற்றோர்களின் அரவணைப்பின்றி ஏங்கி தவிக்கும் இவர்களுக்காகவும், பெற்றோர்கள் இருந்தும் வறுமையின் காரணமாக வாழ்வாதாரத்திற்கு வாடிக்கொண்டிருக்கும் சிறுவர்களுக்காகவும் விசாலமான கட்டிடத்தில் அர் ரஹ்மான் சிறுவர் ஆதரவு இல்லம் செயல்பட்டு வருகிறது. பாசத்தோடும் பரிவோடும் தாயுள்ளத்தோடு பராமரிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த சிறார்கள். மார்க்க நெறியோடும் ஒழுக்க மாண்போடும் நடத்தப்பட்டு வரும் இந்த சிறுவர் ஆதரவு இல்லம் உணவு உடை உள்ளிட்ட அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகிறது. ஒரு சிறுவனுக்காக மாதந்தோறும் ஆகும் செலவு ரூபாய் 4000, ஒரு வருடத்திற்கு ஒரு சிறுவனுக்கு ரூபாய் 48000 செலவாகிறது. நானும் அனாதையின் காப்பாளரும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள். எனவே எங்களோடு சேர்ந்து நீங்களும் இவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்ட, மறுமையில் அதிகம் அதிகம் நன்மையை பெற்றுத்தரும் இந்த மகத்தான பணிக்கு உங்களின் ஜக்காத் மற்றும் நன்கொடைகளை தாராளமாக வாரி வழங்கிடுவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹித் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748272, இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹித் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. இந்த பாருங்கள பக்கிரிசா வர்றாங்க ரோட்ல, பக்கிரிசா வர்றாங்க. சமுதாயத்தில் உள்ள எல்லா தீமைகளையும் நாங்கள் மட்டும் சொல்றதன் காரணத்தினால எங்களை அப்படி பேசிட்டாங்க, இவங்களை அப்படி பேசிட்டாங்க என்று எல்லாருடைய குறையும் நாங்கள் தான் ஏற்க வேண்டியிருக்கு. பக்கீர் சார் ரோட்டில் போகிறாங்க, யாரு நல்ல ஆட்களும் இருக்கிறாங்க, கஞ்சா சாப்பிட்ற ஆட்கள், பீடி குடிக்கிற ஆட்கள், இவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா அப்படி யாசகம் கேட்குறாங்கல்ல வீடுதோறும் பிச்சை கேட்குறாங்க, இதே ஒரு நல்லவருக்குள்ள தகுதி கிடையாது. எவன் பிச்சை கேட்குறானோ அவன் அல்லாஹ்வுடைய அருளை விட்டு தூரமாகி விட்டான், உழைச்சி தான் சாப்பிடுன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இவன் என்ன இருந்து வர்றான், வந்த உடனே என் பிள்ளைக்கு துவா செய்யுங்கன்னு சொல்லி அவன் வீட்டில் உள்ள இந்த பிள்ளை மீது தலையை கை வச்சு துவா செய்யணும், கஞ்சா போடவா அந்த பிள்ளை, எதுக்கு அவனுடைய துவாவெல்லாம் நீங்கள் கேட்க சொல்கிறீங்க, அவன் துவா ஏற்று அல்லாஹ்வுடைய நாட்டை துவா ஏற்றுக்கொள்ளப்படுறது அவனுடைய கையில் உள்ளது, அவன் என்ன இது அவன் இந்த மாதிரி இந்த கஞ்சா பக்கீர்கள் இவங்கள்ட்டெல்லாம் வந்து கூப்பிட்டு துவா செய்ய சொல்கிறது. அப்போ இதெல்லாம் வந்து நம்முடைய இந்த வழக்கத்தில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம, தயவு செய்து நீங்கள் வந்து சிந்தித்து பாருங்கள். மார்க்கம் இது போன்ற இந்த காரியங்களெல்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றதா? இன்றைக்கு இந்த இறந்து போன ஆட்களையெல்லாம் வந்து நீங்கள் வந்து சிறந்த வழியுள்ளாக்கள் என்று சொல்கிறீங்களே, இந்த ஹதீஸில் அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவான முறையில் சம்மட்டேடு கொடுக்குறாங்க, நீ எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா? ஒரு சிறந்த ஒரு நபித்தோழர் அவன் இவங்களையெல்லாம் நீங்கள் வந்து இப்போ என்ன செய்கிறாங்கன்னா வெளி தோற்றத்தை வச்சு தான் ட்ரெஸ்ஸை வச்சு தான் முத்தக்கி அப்படின்னு சொல்லி இடம் போடுறாங்க, கிடையாது. அடுத்து நம்ம பார்க்குறோம் ஒரு நபித்தோழர், அதாவது ரசூலுல்லாஹ் பெரிய ஒரு போர்க்களத்தை சந்திச்சுட்டு இருக்காங்க. அந்த போர்க்களத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று போராட்ட களத்தில் அவங்க உத்தரவு போட்டு களத்தை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு நபித்தோழர் அவர் என்ன செய்கிறாருன்னா எதிர்களை சர மாதிரியாக வீழ்த்தி தள்ளி கொண்டிருக்கின்றார். பின்னால் உள்ள நபித்தோழர்கள்லாம் நினைக்கிறாங்க நாம் அந்த எதிரியை விட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி வர்றாங்க, இவர் அதை கதை முடிச்சாரார். இன்னொரு நபித்தோழர் நாம் அந்த எதிரியை நாம் வந்து கதையை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி போனால் இவரே கதையை முடிக்கிறார். அவன் நபித்தோழர்கள்லாம் வந்து ரொம்ப ஆஹா என்ன மாதிரியான முறையில் இவர்
வீர சாகசம் புரிகிறாரு. மா யாமுலு மின்னா அகதுன் கமா அஜிசா ஃபுலான், இவரை மாதிரி நம்மள யாருமே செய்ய முடியலை அப்படின்னு சொல்லும்போது தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல சொல்கிறாங்க இவர் நரகவாதி அப்படின்னு சொல்கிறாங்க. சஹாபாக்களுக்கு அப்படியே தூக்கி வாரி போடும், என்னடா இது, இவ்வளவு வீரமான முறையில் இந்த போரில் தன்னுடைய உயிரை பணையம் வச்சு இப்படி போராடிக்கிட்டு இருக்காரு, எதிரிகளை வீழ்த்திக்கிட்டு இருக்காரு, இவரை போய் ரசூலுல்லாஹ் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொன்னால் அதில் பொய் இருக்காது என்று சொல்லி ஒரு நபித்தோழர் அப்படியே அவரை ஃபாலோ பண்ணுறாங்க. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அவர் போர்க்களத்தில் அப்படி போராடிக்கிட்டே இருக்கிறார். கடைசியில் அவருக்கு காயம் ஏற்பட்டு இரத்தம் வழியுது. அந்த வேதனை தாங்க முடியாமல் அவர் என்ன செய்கின்றார் என்றால் தன்னிடத்தில் உள்ள ஒரு வாள் அதை தரையில் நட்டிட்டு தன்னை அப்படியே அந்த வாளில் தூக்கி அப்படியே போட்டு தற்கொலை செய்து கொள்கின்றார். தற்கொலை செய்த உடனே இவரை தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டே வந்தார் அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நான் சாட்சியம் சொல்கின்றேன், மனமாற ஒப்புக்கொள்கின்றேன். அவர் ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க என்னப்பா சங்கதி அப்படின்னு. நீங்கள் ஒரு ஆளை பற்றி இப்படி சொன்னீங்க, சொன்ன உடனே சஹாபாக்களுக்கெல்லாம் ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு, இப்படி போர் புரியக்கூடிய ஒரு ஆளை போய் அல்லாஹ்வுடைய பாதையில் அர்ப்பணிக்க வந்த ஒரு ஆளை ரசூலுல்லாஹ் நரகவாதின்னு சொல்கிறாங்களே என்று சொல்லி என்னான்னு சொல்லி அவரை பின்தொடர்ந்து அப்படியே நாங்கள் பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு அவர் தன்னை தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்னா ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஒருவர் அமல் செய்கின்றார், இன்ன ரஜுல லயஅமலு அமல அஹலில் ஜன்னா, அவர் செய்யக்கூடிய அந்த வேலைகள் எல்லாம் பார்க்கும்போது சொர்க்கவாசிகளுடைய வேலையாய் தெரியுது. ஃபீமா எபுதூல் இன்னாஸ், மக்களுடைய பார்வையில் பார்க்கும் பொழுது ஏ அப்பா எப்போது பார்த்தாலும் வந்து தஸ்மி மணியை கையில் வச்சுக்கிட்டு இருக்கான. தஸ்மி மணியை கையில் வைக்கிறதுலாம் இஸ்லாத்தில் கிடையாது, கையால் தான் மார்க்கத்தில் வந்து தஸ்மி செய்ய சொல்லுது. அதான் கை தான் வந்து யோம தஷ்ஹது அர்ஜுலுகும், அவங்களுடைய கால்கள் எல்லாம் சாட்சி சொல்லும் என்று அல்லாஹ்வுத்தாலா சொல்கிறாங்க. கை ஆள்கள்லாம் நாளைக்கு மறுமையில் சாட்சி சொல்லும், அதனால் கையால் தான் தஸ்மி செய்யணும். இப்படி தஸ்மி செய்கிறாங்கன்னு வைங்க, சார் என்ன மாதிரி தஸ்மி செய்கிறார் அவர், அவன் தஸ்மி வச்சுக்கிட்டு சுமாலாம் சுமாலாம் போகிற பொம்பளெலாம் சைட் அடிச்சுக்கிட்டு இருப்பான், அல்ஹம்துலில்லா என்ன சூப்பரான ஒரு ஃபிகர் அப்படின்ட்டு. இவன் வந்து என்ன செய்கிறான், அதை பார்த்துக்கிட்டு ஆஹா பெரிய ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கிறான். இப்படி தானே பார்த்து நாம் வந்து எடை போடுறோம். நான் பாருங்க, சஹாபாக்கள் இப்படி இடம் போட்ட உடனே அதுதான் ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றாங்க, அவர் நரகவாதியாக ஆகி போயிட்டார். அப்போ நான் மக்களுடைய பார்வையில் அவர் வந்து நல்லவர்னு தெரியுது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க மக்களுடைய பார்வையில் அவர் சோனவாதியாக தெரிகிறார். வன்னஹு மின் அஹலின்னார், ஆனால் அவர் நரகவாதி. ஓ இன்ன ரஜுல யாமலு அமல அஹலின்னார், ஒரு ஆள் நரகத்தினுடைய வேலையாக செய்துட்டு இருக்கார், தண்ணி அடிக்கிறான், சிகரெட்டு குடிக்கிறான், அங்கங்கே சண்டையை பிடிச்சி எடுத்துட்டு வர்றான். அப்போ இப்படி எல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது நரகவாதின்னு முடிவு செய்கிறாங்க. ஃபீமா எபுதுல் இன்னாஸ், மக்களுடைய பார்வையில் அப்படி தெரியுது, ஆனால் அவர் கடைசியில் பார்த்தா சோனவாதியாக இருக்கிறார். இந்த செய்தி புகாரியில் இடம் பெற்றிருக்குது. அப்போ நாம் என்னென்னா வெளியில் உள்ள ஒரு அடிப்படையை வைத்து கொண்டு அவங்கெல்லாம் சோனவாதி என்று நாம் நம்பி இப்படி செய்கின்றோம். இதை நீங்கள் நல்ல கவனத்தில் வச்சுக்கங்க. அப்போ வெளியில் உள்ள ஆளை வச்சு நாம் இப்படி ஒரு முடிவு பண்ணவே கூடாது, அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்கின்றது. அப்போ நீங்கள் வந்து ஒரு முத்தக்கி என்று சொல்லி எப்படி அவருக்கு ஒரு முத்திரை குத்தி அவரை வழியுள்ளாக நீங்கள் ஆக்குறீங்க. அடுத்து பார்க்குறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் தான் ஒரு குழந்தை ஜனாசா எடுத்து செல்லப்படுது, பச்சிலம் குழந்தை. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அதை பற்றி ஒரு கமெண்ட் அடிக்கிறாங்க, தூபாலகு, இந்த பிள்ளைக்கு வந்து சோபனம் உண்டாகட்டும், உஸ்பூருன் மின் அசாஃபிரில் ஜன்னா, இது சோனத்தினுடைய சிட்டுக்குருவி உள்ள ஒரு சிட்டுக்குருவி அப்படிங்கிறாங்க. அவர் ரசூலுல்லாஹ் உடனே குறுக்கிட்டு உனக்கு எப்படிமா தெரியும் சோனத்தில் உள்ள பிள்ளை என்று
சோனத்தினுடைய சிட்டுக்குருவின் உனக்கு எப்படி தெரியும்? அல்லாஹ் தஆலா மனிதர்களை படைக்கும் பொழுது அவங்களுடைய, அதாவது சொர்க்கத்தையும் படைச்சிட்டான் நரகத்தையும் படைச்சிட்டான், அவங்களுடைய முதுகந்தண்டில் அது நரகத்திற்கு போகக்கூடியதா என்றும் எழுதிட்டான், அது சொர்க்கத்துக்கு போகக்கூடியதா என்றும் எழுதிட்டான். நீ எப்படி இப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களே, அப்போ நீங்கள் வெளியில் உள்ள இந்த ஆட்களை வச்சுக்கிட்டு எப்படி நீங்கள் முடிவு செய்கிறீங்க? அப்போ இதுதான் மறைவான ஞானம். இந்த மறைவான ஞானம் யாருக்கு இருக்குது? எல்லாமல்ல அல்லாஹ்விற்கு மட்டும்தான் இருக்கிறது, வேற யாருக்குமே கிடையாது. இன்றைக்கு இந்த பகுதியில் வந்து சில பெண்கள் குறிகாரர்கள் இடத்துல போகிறாங்க. குறிகாரர்களில் வந்து முஸ்லீம் குறிகாரர்கள் இருக்கிறாங்க, முஸ்லீம் அல்லாத குறிகாரர்களும் இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, இது இணையதளத்தில் போட்ட ஒரு செய்தி. உஸ்மான் ஷரீஃப் அப்படிங்கிற ஒரு ஆள், இவர் என்ன செய்கிறாருன்னா, பாட்டி ஒரு லாட்ஜில் போய் தங்கியிருக்கார். அப்படி தங்கியிருக்கும் பொழுது அந்த ஊர் பேர் செக்கொண்டி அப்படின்னு போட்டிருக்கான், எந்த மாநிலம் தெரியல. சரி, அவள் என்ன செய்திருக்கிறான்னா, அந்த ஒரு லாட்ஜில் போய் தங்கி வந்திருக்கும் போது பாருங்கள், இவர் பெரிய இந்த லெப்ப மந்திரவாதி அப்படிலாம் சொல்லி நீங்கள் மதிக்கிறீங்களே, அவனுடைய லட்சணம் எப்படின்னு பாருங்கள். இவன் வந்து இவன்கிட்ட தான் போய் கல்யாணத்துக்கெல்லாம் வந்து தேதி குதிக்கிறார். எங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் வந்து அப்படியே கல்யாணம் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டு தான் வந்து கல்யாணம் முடித்தாங்க. ஆனால் கொஞ்சம் காலத்துலேயே அவர் இறந்து போயிட்டார், ரெண்டு மூணு பிள்ளைய பெற்றுட்டு. இவன் இந்த தல்சுமாத்து இந்த கித்தாப் இருக்குல்ல, பால் கித்தாப்னு அதுக்கு பேர், மோர் கித்தாப்னு வைக்காமல் போயிட்டானு. அவன் அந்த கித்தாபை பார்த்து தான் சொல்லி இப்படி கல்யாணம் முடிக்கிறாங்க. அப்போ இது மாதிரி இந்த லெப்பிட்ட போய் அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, பார்த்து இப்படி சொல்லி கல்யாணம் முடிக்கிறாங்களா, இது மாதிரியான ஒரு லெப்ப பேர் பாருங்கள், ஷரீஃப் உஸ்மான். பா, பேரே ரொம்ப சூப்பராக இருக்கு. இவன் அந்த லாட்சில் தங்கும்போது ஒரு விபச்சார பெண்ணு, அதோடு சேர்ந்து கதையை முடிக்கிறான். கொஞ்சம் போல் தண்ணீரும் அடிக்கிறாங்களாம், இப்போ இதில் வருது. அப்படி முடித்த பிறகு கடைசியில் வந்து நிறைய ரூபாயெல்லாம் கொடுத்துருக்குறான், நிறைய ரூபாயெல்லாம் கொடுத்துருக்குறான். அந்த பெண்ணு வந்து வீட்டுக்கு வருது, எல்லாம் அங்கே முடிச்சு முடிச்சு மாப்பிள்ள அவர் கல்யாணம் முடித்து ஒரே நைட்டு தான், கல்யாணம் முடித்து மகர் தொகையெல்லாம் வாங்கிட்டு இங்கே வந்திருக்கார். நடந்தது விபச்சாரம், அது புரிஞ்சுக்கங்க. இங்கே வீட்டில் வந்து பார்த்தா எல்லாம் கள்ள நோட்டு. உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணுது, இந்த மாதிரி அநியாயம் பண்ணிட்டான், என்னை ஏமாத்திட்டான உடனே. போலீஸ் இங்கேருந்து லாட்ஜிக்கு போய், ஏய் எழுந்திருப்பா அப்படின்னோடனே போய் பார்த்தா தாயத்து நான் கயிறு தட்டு எக்கசக்கமாக கிடக்குது. அப்படிதான் பார்த்தா அமெரிக்கா டாலர் வேற வச்சுருக்கிறான், அதுவும் அவன் கள்ள டாலர், இந்திய நோட்டு அது இதுன்னு சொல்லி அந்த செய்தி அப்படி சொல்லிட்டு வரும்பொழுது இவர் ஊருக்கெல்லாம் வந்து என்ன செய்கிறாரு, குறி சொல்கிறாரு. அவருடைய குறி என்னங்கிறது தெரியாமல் போச்சு, போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டான். பார்த்துக்கங்க, இது தெரியுமா? இந்த பொம்பளைங்க என்ன செய்கிறாங்கன்னா, மோதிரம் காணா போன உடனே என்னும்போது செம்பில் தண்ணி வைக்கிறாங்களோ அது சுத்து தான். அப்படி இவன் கொண்டாங்க அவனை கொண்டாங்க, அவங்க செவுட்டில் ரெண்டு இழுப்பு இழுக்கிறாங்க, காது சுத்தும். என்ன அடிப்படையில் இப்படி போய் நீங்கள் மோதிரம் காணா போச்சு, தங்கம் காணா போச்சு அப்படின்னு சொல்கிறீங்க? இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய காரியமா? இன்ன பாருங்கங்க, கோயம்புத்தூரில் என்ன நடந்துச்சு, பள்ளிக்கூடத்தில் இருந்து ஒரு பெரிய ஒரு வியாபாரி அவங்களுடைய மக விடலை பிள்ளை பருவம் அடையக்கூடிய பருவத்தில் உள்ளது, அந்த பிள்ளையும் ஒரு சின்ன பையனையும் கூப்பிட்டு போய் பணம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி மிரட்டி, கடைசியில் அந்த சின்ன பிள்ளைங்க, இவன் ஒரு கல்யாணம் பிடிச்ச முருகம், அந்த பிள்ளைய கற்பழிச்சதோடு அதோடு விட்டுருந்தா கூட பரவாயில்லை, அந்த பிள்ளையும் கொண்டுட்டு அந்த பையனையும் கொண்டுட்டு கோயம்புத்தூரே கொதிச்சு போய் நிற்குது. அவனை கோத்துக்கு கூப்பிட்டு வர்றாங்க, கூப்பிட்டு வரும்போது பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டாங்க, அவனை நாங்கள் கல்லால் எரிஞ்சு கொள்கிறோம், அவனை சாகடிக்கிறோம், எங்கள்கிட்ட விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. போலீஸு தான் ஒரு மாதிரியாக சமாளித்து இழுத்துட்டு போயிருக்கிறான். நான் கேட்குறேன், இங்கே உள்ள லெப்பைகள்லாம் இருக்கிறான்ல, ஃபோன் பண்ணி அந்த சேட்டுக்கு அவங்களுக்கெல்லாம் நம்பர் அவங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம், இந்த மாதிரி பிள்ளைய கடத்தி போயிருக்காங்க காரில், உடனே பிடிங்க அப்படின்னு சொன்னால் அந்த லெப்பட்ட நாங்களும் சரணாகதி ஆகிடுவோமே, நாங்களும் முறியது வாங்க வந்துடுவோமே, பெரிய அளவில் தட்டி போடலாம் வச்சு சூப்பர் சூத் சேயர், அதாவது வருங்காலத்தை கணிக்கக்கூடிய அப்படி துல்லியமாக சொல்லக்கூடிய சோதிடக்காரர் குறிகாரர் என்று சொல்லி நாங்கள் வந்து விளம்பரப்படுத்துவோம் இல்லை,
அப்ப இதை கண்டுபிடிக்க முடிஞ்சுச்சா? இவன் அந்த தாய் தந்தையர்கள் என்ன மாதிரி பதறாங்க, கதறி அழுகுறாங்களோ அதை டிவிலாம் காட்டுறம. அப்ப உலகத்தில் இதெல்லாம் சொல்ல முடியுமாங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுதான் நடக்கக்கூடிய காரியமா? அப்ப இத மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்குது. அதே போல வண்ணாரப்பட்டில இது பூரா வந்து நாம வந்து கற்பனையா நாம சொல்லல. சென்னை வண்ணாரப்பட்டையில ஒரு பையனை காணோம். என்ன செய்யிருக்காங்கன்னா, உடனே ஒரு லெப்பைட்டு தான் போய் பார்த்துருக்குறாங்க. ஒரு குறுக்குறுக்கான லெப்பை, புரியுதா? நான் பாருங்க, அதுக்கிடையில் ஒன்று சொல்லிக்கிறேன். சவுதி அரேபியாவில் அதாவது எப்படின்னா, March 31, 2010 நடந்தது. ஹுசைன் சிபத் அப்படிங்கிற ஒரு ஆள், இவன் என்ன செய்திருக்கான்னா, இதை மாதிரி ஜோதியுடன் சொல்லியிருக்கிறான். மதினாவில் உள்ள கோர்ட்டில் தூக்கிட்டு போய் ஆளுக்கு மரண தண்டனை. எப்படின்னு பார்த்துக்கோங்க, அவருக்கு அவரே கண்டுபிடிக்க முடியலை. மதினா கோர்ட்டு எல்லாரும் தந்தி அடிங்க, அவரை காப்பாற்றுறதுக்குன்னு சொல்லிட்டு தந்திருக்கிறான். புரியுதா? அப்போ இந்த மாதிரி உள்ள ஆட்கள் சவுதி அரசு நம்ம ஆட்கள் என்ன, கடைசியில் எல்லாத்தையும் கதையை முடிச்ச பிறகு தான் நம்ம நாட்டில் கைது பண்ணுவான். அங்கே சவுதியில் வந்து என்ன, முதலே வந்து அவனை வந்து ஓச்சாரான், இனி எல்லாம் துன்யாவில் இருக்கக்கூடாதுரா, ரொம்ப டேஞ்சரான ஆட்கள் அப்படின்னு சொல்லி ஆளை வந்து கைது செய்திருவாங்க. இம் பாருங்க, இந்த வண்ணாரப்பட்டியில் உள்ள இந்த பையன் காணோம். அப்படி காண உடனே, காணலை அப்படின்ன உடனே இவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா, வீட்டில் நம்ம ஊரில் உள்ள பெண்களுடைய மடத்தனம், எங்கேயும் ஏதாவது ஒரு பையன் காணப்போனால் இம்மிடியட்டாக உடனே போலீஸுக்கு தகவல் தெரியும். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பிள்ளை வரலையா, அவங்கள்ட்ட அது சாதனங்கள்லாம் இருக்குது, எங்கெங்கே தகவல் தெரிவிக்கணுமோ அப்படி அப்படியே அந்தந்த ஸ்டேஷன்களில் சொல்லிட்டோமாக்கோ, அல்லது இன்ன காரில் போனான்னு சொல்லிட்டா உடனே வயர்லெஸில் சொல்லி அந்தந்த காரை நிறுத்து அப்படின்ட்டுருவாங்க. இவன் என்ன செய்யறதுனா, இவங்க ரொம்ப ஒத்து பார்க்குறாங்க. அப்படியே ரொம்ப எல்லாம் வந்து அங்கே வந்து என்ன நடக்குது, இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. அப்படியே அப்படியே இன்டெலிஜென்ஸ் எல்லாம் அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே வந்து மலக்குகள் இதெல்லாம் எல்லாம் வந்து அப்படி வந்து அவன் சொல்கிறான், உங்கள் பையன் வந்து ஒரு 3 கிலோமீட்டரை தாண்டி எங்கேயுமே போகலை அப்படின்ட்டான். இந்த கிலோமீட்டர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இவங்களும் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த 3 கிலோமீட்டர் தூரத்தில் அரஃபாவில் வந்து மக்காவில் வந்து அறமுடியில் ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும். அது மாதிரி அந்த எல்லையே சேர்த்து சேர்த்து அங்கே பார்த்துருக்காங்க, இங்கே பார்த்துருக்காங்க, எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தா பையனை காணோம். டைம் போயிட்டே இருக்கு, 24 hours தாண்டி போயிடுச்சு. கடைசியில் பையனை காணோம், 48 மணி நேரம் ஆச்சு பையனை காணோம். இந்த சமயத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, வீட்டில் உள்ளவங்க யதார்த்தமாக மாடிக்கு போகிறாங்க. போனால் கடுமையான நாத்தம், இது என்னடா இது ஒரு மாதிரியாக நாறுது என்று சொல்லி அந்த தொட்டியை திறந்து பார்க்கும்போது பார்த்தா பையன் மறந்துக்கிட்டு இருக்கான். அழுகுறாங்க, பதறாங்க, கதறாங்க, செதறாங்க, ஆளா துடிக்கிறாங்க. இந்த சண்டாளம் தானே சொன்னான், ஒரு 3 கிலோமீட்டருக்கு பக்கத்தை தாண்டி அவன் எங்கேயும் போகலை. என்ன ஆச்சு பாருங்க, வீட்டுக்குள்ளே தான் அந்த பையன் வந்து இப்போ ஏதோ பட்டம் விட போயிருக்கான், உள்ளே விழுந்துட்டான். இதுதான் சம்பவம் நடந்தது பார்த்தீங்களா? அப்போ அப்போ சவுதியில் மரண தண்டனை கொடுக்குறான, சரிதானே? நீங்கள் எப்படி அதான் அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்கிறான், இன்னல்லாஹ இந்தஹு இல்மு ஸாஅ, அல்லாஹ்விடத்தில் கியாமத் நாள் எப்போது வரும் என்ற ஞானம் அவனிடத்தில் தான் இருக்கின்றது. வயுனஸ்ஸிலுல் கைஸ், மழையை அவன் தான் இறக்குகின்றான். பாருங்கள், 2-3 நாளாக பார்த்தா நல்ல மழை பெய்கிற மாதிரி இருக்கு. வந்துட்டு நான் உங்கள் ஊருக்கு பெய்ய மாட்டேன், நீ எல்லாரும் தர்காவை கட்டி வச்சுருக்கீங்க, டாட்டா அப்படின்ட்டு போயிடுது. பார்க்குறமா இல்லையா? ஓ இனசில் கைஃப் ஓ இரஹமு மாஃபில் அரஹாம், தாயினுடைய வயிற்றில் என்ன இருக்கிறது ஸ்கேனை வச்சு சொல்லுவான். அந்த இந்திரிய துளி உள்ளே போன உடனே என்னன்னு சொல்ல முடியுமா? இந்த ஞானமும் அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது. ஒமா ததிரி நஃப்சுன் மாதா தக்ஸிபு கதா, ஒரு ஆத்மா நாளை என்ன சம்பாதிக்க போகிறது,
தெரியாது. ஒபாமா வந்திருக்கிறார், எஸ் வி கேன் சேஞ்ச் அப்படின்னார். எஸ் வி கேன், நாங்கள் மாற்றி காட்டுறோம் அப்படின்னு சொன்னார். பெருசாக எதிர்பார்த்தாங்க, ஒபாமா வந்து பெரிய அளவில் அப்படி ஒரு பெரிய ரொம்ப பெரிய ஒரு வழிவில்லா மாதிரியே நினைச்சாங்க. வந்து பார்த்தா பொருளாதாரமே வீழ்ச்சி அடைஞ்சு போச்சு, பொருளாதாரமே வீழ்ச்சி அடைஞ்சு போச்சு. அங்கே அதில் விழுந்ததுனால இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, இவர் டெமோக்ராட்டிக் பார்ட்டியை சேர்ந்தவர், இங்கே உள்ள டெமார்டிமார் கிடையாது, இது டெமோக்ராட்டிக் பார்ட்டியை சேர்ந்தவர். இன்னொன்று ரிப்பப்ளிக்கன் அந்த குரூப்பு, அந்த குரூப்பில் உள்ளவங்க தான் இப்போ வந்து என்ன செய்யணும், செனட்லையும் எல்லாத்துலேயும் மேலே வந்துட்டாங்க, ஒபாமாவுக்கும் ஆப்போசிட்டாங்க. இப்போ எந்த ஒரு பில்லை ஒபாமா கொண்டு வந்தாலும் அவங்க வந்து புஷ்ஷு அட்மினிஸ்ட்ரேஷனில் உள்ள ஆட்கள், அந்த கட்சியில் உள்ளவங்க இப்போ ஆப் வைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. புரியுதா? இப்போ அமெரிக்காவில் அந்த பொருளாதார வீழ்ச்சி அடையும் என்பது அவங்களுக்கு தெரிஞ்சா கிடையாது, கண்டுபிடிக்க முடியலை, முடிஞ்சு போச்சே. அப்போ நாளைக்கு என்ன நடக்க போகுது என்பது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். ஒமா ததிரி நஃப்ஸுன் பி ஐய அருளன் தமூத், ஒரு ஆத்மா எந்த இடத்தில் மௌத்தாகும் என்பதும் தெரியாது. பார்க்குறோமா இல்லையா? நான் நைட்டில் வீட்டில் வந்து காலையில் விசாரிக்க வருவாங்க, இறந்த வீட்டில் பாப்பா நைட்டில் என்ன பார்த்து சலான்னு சொன்னாரப்பா, எங்கிட்ட பார்த்து ஒரு சாயா குடிச்சிட்டு போன்னு சொன்னார். ரெண்டு பேரும் ஒன்றா தானே உமர் ஹோட்டலில் உட்காந்து சாயா குடித்தோம், அதுக்கடுத்து அவர் ஒரு பீடியும் குடிச்சார, ரெண்டு பேரும் ஒன்றா தானே உட்காந்துருந்தோம், அவருக்கா இப்படி அப்படித்தான். மலக்கள் மௌத்து வரும்போது லா யுஃபர்ரிதூன், ஒரு நிமிஷம் கூட விட மாட்டாங்க, கரெக்டாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க, முடிஞ்சு போச்சு. பார்க்குறோமா இல்லையா? அவன் இது ஒருவர் எப்போது மௌத்தாக போகிறார் என்பது வேற யாருக்குமே தெரியாது. நான் என்ன சொல்கிறேன், அந்த ஊரில் உள்ள லெப்பை பூரா கூப்பிட்டுங்க, நாங்கள் சவால் விடுறோம், எல்லா லெப்பைகளும் கூப்பிடுங்க, கூப்பிட்டு இந்த அஞ்சு விஷயம் நான் சொன்னேன்ல, கேமத்து நாள் எப்போது எப்போது மழை வரும் இப்போ சொல்லட்டும் பார்ப்போம், மழை எப்போ வரும்னு சொல்லட்டும் பார்ப்போம், ஒரு லெப்பையை கூப்பிடுங்க அவன் சொல்லட்டும் பார்ப்போம். எப்போது மழை வரும், கருவில் இருக்கிறது என்ன, நாளைக்கு என்ன சம்பாதிக்க போகிறான், எங்கே ஒரு ஆள் மௌத்தாக போகிறான் சொல்லட்டும் பார்ப்போம். நாங்கள் தெளிவாக நம்புகிறோம், ஆணித்தரமாக நம்புகிறோம், நடக்கவே நடக்காது, அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். என்ன என் தாயார் வந்து என்ன செய்கிறாங்க, ஒரு திருவிழா இதே போல் ஒரு லெப்ப தான், இந்த லெப்ப மாள்களில் வந்து பல ஐட்டம் இருக்கிறானோ, நல்லா குளிக்கிற ஆட்களும் இருக்கிறானோ, குளிக்கவே மாட்டானோ, சட பக்கிற மாதிரி இப்படி அந்த மாதிரி லெப்பையும் இருக்கிறானோ, மட்டும் ஒரு ஆள் தென்னையிலே உட்காந்துருப்பார், எங்கம்மா கூப்பிட்டு போய் இவன் பின்னாலே என்ன அவன் பிள்ளை நல்ல நிலையில் வரணும், அவன் பெரிய வக்கீலாக வருவான், அவன் கிழிஞ்சு போச்சு, நீ இங்கே வந்து நிற்கிறோம், பார்க்குறமா இல்லையா? அப்போ அதெல்லாம் நடக்காதுங்க. எத்தனைய பேர்கள் வந்து எல்லாம் வந்து ஏமாத்து வேலை, சித்து வேலை. அவன் இது இந்த குறிகார்கள்ட்டெல்லாம் போய் நீங்கள் நிற்காதீங்க. இன்னும் இதற்கு வந்து சில ஒரு எடுத்துக்காட்டை நான் சொல்கிறேன். இப்படி யாராவது அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்க நாளைக்கு வரக்கூடிய சேதம் மறைவான ஞானம் என்றால், நாளை வர்றது கிடையாது, அடுத்த நிமிடம் இப்போது நான் முடிச்சு போய் என்ன நடக்கும் சொல்ல முடியுமா? நான் காலையில் சுபுக்கு எழுந்திருப்பேங்கிறது சொல்ல முடியுமா? முடியாது. நைட்டில் இறந்து போனாலும் போயிடலாம், அங்கே சொல்லுவானோ நாலு பேர் தர்காக்காரனுவோ, பார்த்துங்க நைட்டு அந்த பேச்சு பேசினாங்க, அப்பவுமே எனக்கு தெரியும், அப்பவுமே இவருக்கு தெரியுமா சொல்லிடுவானோ, காலையில் அவர் மூத்தா போகிறேன்னு எனக்கு தெரியும், இவரு இவர் எப்போ மூத்தா போகிறாருன்னு இவருக்கு தெரியாது, அடிச்சு விட்றது, பார்க்குறமா இல்லையா? அப்போ இந்த நம்பிக்கையை வந்து நீங்கள் உறுதியாகவங்க, இது குர்ஆன் சொல்லக்கூடியது, அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு மாற்றம் ஒருபோதுமே இருக்காது. நீங்கள் கூப்பிட்டு வாங்க அவனை செம்பில், நான் இப்போ என் வாட்சி வந்து ஒரு இடத்துல வச்சுருக்கேன், அவன் சொல்லட்டும் பாவம், நான் கூப்பிட்டு கேட்குறேன், நீங்கள் என்ன மோதிரம் காணா போனதை பார்க்க போகிறீங்க, அது இவன் சொல்லி வச்சு ஏதாவது களவாண்ட சொல்லியிருப்பான், கல்லப்பையா இதான் அங்கே நடந்திருக்கும், அது என்ன ஒரு குறிப்பிட்ட வீட்டில் மட்டும் மோதிரம் காணா போகுது, இவன் ஆள் திருடுறான். புரியுதா? இதுக்கு வந்து நான் வந்து ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன், ரொம்ப தூரத்துலாம் இல்லை, சமீபத்தில் வந்து சேலத்தில் ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தில் என்னென்னா, ஒரு ரெண்டு மாப்பிள்ளையும் பொண்ணும் குறி சொல்கிறாங்க, குறி சொல்லிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க தெரியுமா, எல்லாம் 7-8 வயசு பிள்ளைகள் மட்டும்தான் சொல்கிறது, இன்றைக்கி உன் பிள்ளை இறந்து போவோம் அப்படின்னு சொல்கிறது.
அந்த ஊரே வந்து திகிலடிச்சு போயிருந்துச்சுங்க. என்னடா இது, எல்லாம் 7 வயசு 8 வயசு இந்த வயசுக்குள்ள பிள்ளைகள்லாம் சாகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு பிள்ளை அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கு. போயிட்டு வந்த உடனே அந்த வீட்டு அம்மா பார்க்குறாங்க, பிள்ளை வந்து வாந்தி எடுக்குது. அங்கே தானே போச்சு. அதை மாதிரி கொஞ்ச நேரத்தில் குறி சொல்கிறாங்க, உன் பிள்ளை இறந்து போயிடும். உடனே சந்தேகம் வந்துருச்சு. உடனே போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. போலீஸ் வந்து உடனே வந்து அந்த பிள்ளை அதை மாதிரி இறந்து போகுது. அந்த பிரேத பரிசோதனையை பார்த்தா விஷம் கொடுக்கப்பட்டிருக்கு பிள்ளைக்கு. விஷத்தையும் கொடுக்கறதாம், பாம்பும் சேர்த்து கொடுக்கறதாம், பாம்பு அறுத்து. பார்த்துக்கங்க, இது வந்து இந்து பத்திரிகையிலிருந்து எல்லா பத்திரிகைகளும் செய்தி வந்துச்சு. அப்போ குறி சொல்கிறது எப்படின்னு தெரியுதா? இதுதான், இதில் உள்ள சமாச்சாரமே வந்து ஏமாத்துறது தான். இதை வந்து எந்த ஆலிம்சாவது உங்கள்கிட்ட சொல்கிறாங்களா? இப்போ நாங்கள் எங்களுக்கு நிறைய வேலை கிடைக்குது, நாங்கள் மீட்டிங் போட்டு சொல்லணும், எங்களுக்கு நான் தலையெழுத்தா? இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க மற்ற ஆலிம்சாக்கள்லாம். நிறைய சம்பவங்களை சொல்லுவாங்க, மொஹிதீன் அப்துல் காஜனி அங்கே போனார், அவர் எங்கே போனால் நமக்கு என்ன, அவர் அங்கே வந்தார், சாலமின் பாஷா செருப்பு இல்லாமல் நடந்தார். ஏன்னா செருப்பு இல்லாமல் அவர் நடந்தாராம், அதாவது அந்த செருப்பு போட்டு நடந்தாராம், அந்த செருப்பில் வாரி இல்லையா, செருப்பில் இப்படி யாராவது நடக்க முடியுமா? பசையை வச்சு ஒட்டினா கூட நிற்காது, கொஞ்சம் நேரத்தில் கீழே. அது அந்த காலத்தில் போடுறது இருக்க கட்டை, கட்டையில் வந்து இப்படி வாரி இல்லாமல் நடக்க முடியுமா? அவன் இப்படியெல்லாம் இந்த மாதிரியான கதைகள்லாம் சொல்கிறது. கசாலி மாம் சொல்லியிருக்காகா, அது என்ன கசாலின்னு தெரியல, விரவு கடை கசாலின் திடீர்னு ஒரு ஆள் இருந்தார், அவரா என்ன தெரியல. நஃப்ஸை கட்டுப்படுத்த வேண்டும், ஒரே நஃப்ஸு நஃப்ஸுங்கிறானோ நல்ல பிரியாணி தின்ட்டு வர்றானோ. அப்போ எது எதை சொல்லணுமோ நீங்கள் வந்து நஃப்ஸை வந்து நஃப்ஸ் அம்மாரா நஃப்ஸ முத்துமையின்னா சொல்றிய, எல்லா கலரி வீட்டிலும் போய் முன்னால் போய் நிற்கிறான். நாங்கள் தான் நஃப்ஸை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். எங்கேயாவது போகிறோமா, வரதட்சணை வாங்கின வீட்டிலே போக மாட்டோம். போனான்னு வைங்க, ஜும்மாவில் வச்சு பிரித்து எடுத்துடுவோம். புரியுதா? எங்கள் இளைஞர்கள் அந்த மாதிரிலாம் போக மாட்டாங்க. அந்த மாதிரியான ஆட்கள் எங்கள் ஜமாத்தில் பொறுப்புலையும் இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு வச்சிருக்கிறோம். அப்போ இது மாதிரியான இந்த செய்திகளை தான் சொல்கிறாங்களே தவிர, எது சமுதாயத்திற்கு தேவையோ, மக்கள் எதில் போய் விழுந்து மாட்டிக்கிறாங்களோ, என்ன நடக்குதுன்னா சில இடங்களில் அவன் வந்து என்ன செய்கிறானா, குறி சொல்கிறேங்கிற பேரில் அந்த பொம்பளைகிட்ட தப்பாகவே நடந்தாராம். நான் ஏற்கனவே சொன்ன ஒரு சம்பவம், அந்த சம்பவத்தில் என்ன நடக்குது, செகோண்டி அப்படிங்கிற அந்த ஊரில் நடந்தது. இவன் அந்த ஊரில் இந்த லெப்பை என்ன வேலை செய்திருக்கான் பார்த்துக்கோங்க, விபச்சாரம் செய்திருக்கான். இவன்லாம் ஒரு மனுஷனா? இவன்லாம் இவன் சொல்கிற குடி பழிக்குமா? இவன் எவ்வளவு அயோக்கிய பேர்னு பாருங்கள். அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த பெரிய மனுஷன் சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் நிறைய சேட்டை பண்ணுவானோ. புரியுதா? நம்ம ஜெயலலிதா வந்து ஒரு வகையில் பாராட்டணும். காஞ்சி சங்கராச்சாரியரை தூக்கி உள்ள தூக்கி வச்சிட்டாங்க. முடியுமா? கருணாநிதியாலாம் முடியாது. தூக்கி உள்ளே வச்சுட்டு அந்த அந்த ஜட்ஜ்மெண்ட், அந்த தீர்ப்பு எழுதின ஆள் சொல்கிறான் தெரியுமா, நான் இந்து மதத்தின் மீது அதிகமான நம்பிக்கை உள்ளவன் தான் அவர் சொல்கிறார். ஜட்ஜ்மெண்ட் அவருக்கு கொடுத்தார சிறை தண்டனை. என்னுடைய அந்த மத சிந்தனை எல்லாம் கழட்டி வைத்துவிட்டு சட்டம் என்ன சொல்கின்றது என்று பார்த்து சங்கராச்சாரியை தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க. ஒரு அழகான ஒரு பெண்ணிட்ட விளையாட ஆரம்பிச்சிட்டான் அந்த ஆள், பல்ல தேய்க்க மாட்டான். நடக்குதா இல்லையா? அப்போ இந்த மாதிரி பெரிய மனிதர்களுடைய போர்வையில் இப்படி முஸ்லீம்களே நிறைய பேர் இருக்கிறாங்க. மாட்டில் மேலப்பாளையத்தில் நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், பிடிச்சி போலீஸில் கொண்டு போய் கொடுக்க போகிறோம். அந்த மாதிரி நிறைய நெருங்கிய ஆட்கள் ஆம்பளைட்டு விளையாடுறவனு இருக்கிறான், பொம்பளைட்டை விளையாடுறவனு இருக்கிறான். லப்பைகளில் சின்ன வயசு பையன் இப்போ என்ன செய்கிறானோ தெரியுமா, அரசனில் கொஞ்ச நாள் வேலை பார்க்குறான், சம்பளம் கொடுக்குறானோ. அது என்ன கடைசியில் வந்து என்ன செய்கிறான்னா, ஒரு கோப்பக்கடை ஒன்று திறந்தானா, அதுக்கு பேர் கோப்பக்கடை. திறந்து வச்சுக்கிட்டு பார்த்தா அங்கேருந்து கார் வருது, இங்கேருந்து கார் வருது. அதுவும் பெரிய அளவில், இங்கே ஒரு ஊட்டை வாங்கி போடுறான், அங்கே ஒரு ஊட்டை வாங்கி போடுறான், பெரிய அளவில் பிஸ்னஸ் எல்லாம் இந்த தொழில் தான். ஏமாத்து வேலை மார்க்கம் தடுத்த வேலை. இந்த வீட்டில் போய் இந்த ஆலிம்சாக்கள் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு அவன் வரும்போது பார்க்கணுமே, அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்த் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியில் வர்றாங்க. வர்றாங்களா இல்லையா? இந்த செய்தியெல்லாம் சொல்லுவாங்களா? கிடையாது. நான் என்ன சொல்லியிருந்தேன் பாருங்கள், அந்த நெய்னாம் பள்ளியில் நீங்கள் பள்ளி வாசலுக்கு எவ்வளோ நாள் டொனேஷன் கொடுக்கும்,
அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு நீங்கள் கொடுக்கலாம் அந்த பிள்ளை. அங்கே ஆம்பி எண்ணெயை போய் ஊத்துறியும். இது இந்த பகுதியில் மட்டும், இது உலகத்திலேயே எங்கும் கிடையாதுப்பா. இங்கே மட்டும்தான் வந்து என்ன செய்யறது, அங்கே போய் எண்ணெயை ஊத்துறது. இந்த எண்ணெயை ஊத்துறதுனால என்ன, அப்போ அங்கே ஏதோ ஒரு சக்தி இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படி நம்பிட்டாலே முஸ்லீம் கிடையாது, இஸ்லாத்தை விட்டு வெளியில் போறீங்க, கிடையாது. நீ அல்லாஹ்வுக்காக வந்து எவ்வளவு கொடுங்க. இரக்க குணம் கொண்டோரே, அஸ்ஸலாமு அலைக்கும். தாய் தந்தையரையோ அல்லது இதில் ஏதாவது ஒருவரையோ இழந்து வாடும் ஆதரவற்ற பிள்ளைகள் நம் சமுதாயத்தில் ஏராளம் ஏராளம். பெற்றோர்களின் அரவணைப்பிற்கு ஏங்கி தவிக்கும் இவர்களுக்காகவும், பெற்றோர்கள் இருந்தும் வறுமையின் காரணமாக வாழ்வாதாரத்திற்கு வாடிக்கொண்டிருக்கும் சிறுவர் சிறுமிகளுக்காகவும் விசாலமான கட்டிடத்தில் அர் ரஹ்மான் ஆதரவு இல்லம் செயல்பட்டு வருகின்றது. பாசத்தோடும் பரிவோடும் தாயுள்ளத்தோடும் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த சிறுமியர்கள். மார்க்க வழிகாட்டுதலுடனும் ஒழுக்க மாண்போடும் நடத்தப்பட்டு வரும் இந்த ஆதரவு இல்லம் உணவு உடை உள்ளிட்ட அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகிறது. ஒரு சிறுமிக்காக ஒரு மாதத்திற்கு 4000 ரூபாய் செலவாகிறது. ஒரு சிறுமிக்கு ஆண்டுதோறும் ரூபாய் 48,000 செலவாகிறது. நானும் அனாதையின் காப்பாளரும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள். எனவே எங்களோடு சேர்ந்து நீங்களும் இவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்ட, மறுமையில் அதிகம் அதிகம் நன்மையை பெற்றுத்தரும் இந்த மகத்தான பணிக்கு உங்களின் ஜக்காத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்கிடுவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹித் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882742827, இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி: தமிழ்நாடு தௌஹித் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. நல்ல காரியங்கள் தர்மம் செய்யறோம். அப்ப இது மாதிரியான தர்மங்களை நீங்க செய்யுங்க. இந்த மாதிரியான மார்க்கத்துக்கு முரணான கர்மங்களை செய்யாது. போய் அங்க போய் என்ன ஊத்துறது, என்ன ஊத்துறதுல என்ன இருக்குது, இது என்ன பயன், இதனால ஏதாவது உங்களுக்கு ஒரு காரியம் நிறைவேற போகின்றதா, கிடையாது. அப்ப நீங்க இத கவனத்துல வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான காரியங்களுக்கு நன்மை கிடையாது. மார்க்கம் என்ன சொல்கின்றதோ அந்த அடிப்படையில உங்களுடைய பயணத்தை தொடருங்க. இப்படி ஒரு மறைவான விஷயத்தை வந்து யாரும் ஒருபோதும் எப்போதும் சொல்ல முடியாது. முஸ்லிம்கள் இதில் உறுதியாக நம்பிக்கை வச்சுக்கணும். மாற்று கருத்தே கிடையாது. நாங்கள் இன்றைக்கி சவால் விடுறோம். அப்படி இருக்கக்கூடிய அந்த ரெப்பமான ஆன்மகனாக இருந்தால் எங்கள் முன்னால் வரட்டும். இப்போ என் முன்னால் நிரூபித்து காட்டட்டும். நான் ஒரு சீட்டில் எழுதி வச்சிருக்கிறேன். அல்லது இப்போ என்னுடைய இப்போ ரொம்ப தேவையில்லை, என் ஜாப்பில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாரு. பாவம் சொல்லிட்டான்னு வைங்க, பெரிய மாலை போட்டு ஃப்ளெக்ஸ் போர்டெலாம் வச்சு நாங்களே வந்து நினைச்சுவோம் வச்சு எங்கள் மசூத் ரஹ்மானில் வந்து தலைவராக்கி, ஏன் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத்துக்கே தலைவராகி போட்டாராம், பெரிய ஆளுங்க இவர் அப்படின்னு சொல்லி பார்த்தா கோடி கோடியாக வந்து குவி. புரியுதா? அப்போ இது மாதிரி முடியவே முடியாது. அப்போ இந்த அடிப்படையில் நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்கன்னா, யாராவது வந்து வெளிப்படையை வச்சு நீங்கள் பார்த்து இப்படி ஆகும் அப்படி செய்கிறான் அப்படி செய்கிறான்னு சொல்லி பழிவுள்ளான் நினைக்கிறீங்க. இந்த மாதிரி இருக்கிற ஆளையும் அப்படி நினைக்கிறீங்க, இறந்து போன ஆட்களையும் அப்படி நினைக்கிறீங்க. அப்படி நினைச்சாதான் அந்த பாங்க தூர்ந்து போய் கிடந்த இந்த தர்காவை இப்போ தூக்கி நிறுத்திருக்கீங்க. இதில் உள்ள ஆள் அவருக்கு ஏதாவது தெரியுமா? இன் ததுவூகும் லா எஸ்மவு துவாக்கும், நீங்கள் அவர்களை அழைத்தீர்கள் என்றால் உங்களுடைய பிரார்த்தனையை அவர்கள் கேட்க மாட்டார்கள். உளவு சமீபு ஒரு பேச்சுக்கு அவருடைய காலத்தில் விழுகின்றது என்றால் மஸ்தஜாபுலக்கும், உங்களுக்கு அவர்கள் பதிலளிக்க மாட்டார்கள். ஒயோமல் கியாமத்தி எக்ஃபுர்வனபி ஷிருக்கிக்கும், நீங்கள் செய்த இந்த சிறுக்க மர்மையில அவர்கள் மறுத்து விடுவார்கள். உலாயு நப்பி உக்கமிசுல் ஹபீர், அல்லாவை போன்று இது மாதிரி செய்தியை உங்கள்கிட்ட யாருமே சொல்ல முடியாது. நீ அவரை கூப்பிட்டீங்கன்னு வைங்க, அவருக்கு காதல விழவே செய்யாது. நான் அதான் சொல்லுவேன், ஒரு மையத்து வீட்டில் கிடக்குதுங்க, அந்த மையத்துக்கு காது கேட்குதா? ஒரு வீட்டில் ஒரு ஆள் இறந்துறாங்க, இறந்த உடனே நம்ம எதுக்குங்க அழுகுறோம்? தாய்மார்களாம் அழுகுறீங்களே, இப்படி போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லி அழுகுறோமே, எதற்காக வேண்டி அழுகுறோம்? அவர் நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாரு, உயிர் அல்லாட்ட போயிருச்சுங்கிறதுனால தானே அழுகுறோம். அப்போ இங்கே வீட்டில் இப்படி கிடக்கக்கூடிய ரொம்ப வேண்டாங்க. கொஞ்ச நேரம் படுத்துருக்குறான், படுத்துட்டு எழுந்துருச்சு அதான் அவனுக்கு மழை பெஞ்சது தெரிய மாட்டாங்க.
அப்பா நல்ல மழை பெஞ்சுன்னா இடி உளுந்து பக்கத்து வீட்டில் வந்து ஊடெல்லாம் உடஞ்சி போய் கிடக்கும். அப்படியா அப்படிமா கேட்குறானா இல்லையா? ஆட தூக்கத்தில் இருக்கிறவனுக்கே ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. பஸ்ஸில் சில பேர் உட்காந்துட்டு வர்றான், திருநெல்வேலிக்கு டிக்கெட் எடுத்துருக்கான், நாகர்கோயில் போய் இறங்கினான், பாய் இறங்க அப்படிங்கிறான். வந்துருச்சா திருநெல்வேலி? திருநெல்வேலியா? நாகர்கோயில் பஸ் ஸ்டாண்டு இறங்க. ஐயோ அப்படிங்கிறான். அப்போ இப்படி வரக்கூடிய ஆட்கள் தூங்கிட்டு இருக்கான், பஸ்ஸு போகிறது தெரிய மாட்டேங்குது. இவெல்லாம் எப்படி அவ்வளோ வேணா இறந்த பிறகு கேட்பாங்களா? இவங்களுடைய காதில் ஏதாவது செய்தி போய் விழுமா? சிந்தித்து பார்க்க வேண்டாமா? சரி, அப்படியே இவங்க காதில் விழுந்தாலும் அவங்க பதில் சொல்லுவாங்களா? கியாமத்து நாள் வரைக்கும் அவர்கள் பதில் சொல்லவே மாட்டார்கள். அல்லாஹ் தஆலா அதை திருக்குர்ஆன்ல தெளிவாக சொல்லி காட்டிட்டான். சரி, மறுமையில் வந்து நிற்கிறாங்க. மறுமையில் நீங்கள் வந்து இப்போ யாரையெல்லாம் கூப்பிடுறீங்க? நம்ம ஊரில் வந்து இப்போ குர்பானி கடாவெலாம் பெரும் பெரும்பல அளவில் வந்து சத்தம் போடுது. பா பா பார்த்தா சத்தம் போடுது. மாடு ஒரு பக்கம் நிற்கிது, தெருவில் போனால் ஒரே சாணியும் மூத்தலம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லாரும் பார்த்தா வந்து அந்த மாட்டுக்கு வந்து புல் கொடுக்கறது என்ன, கஞ்சி கொடுக்கறது என்ன, கழனி கொடுக்கறது என்ன, இதெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. கொடுப்பது குர்பானி, கூப்பிடுவது முஹியத்தீன். முஹியத்தீன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறீங்களே, இந்த குர்பானிக்கும் அதுக்கும் அவருக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? ஏதாவது தொடர்பு இருக்கிறாங்க? இவெல்லாம் இப்ராஹிம் இஸ்லாம் மார்க்கத்தில் இருக்குன்னு சொல்லி பெருமை வேறு. இது பூரா இந்த கேஸ் பூரா வந்து முஹியத்தீனை கூப்பிட்டு திக்கர் அடிக்குது. முஹியத்தீன் என்னைக்காவது வந்து பதில் சொல்லுவாரா? அவர் இவங்க அழைக்கக்கூடிய பிரார்த்தனைக்கு ஏதாவது பதில் சொல்லுவாரா? இந்த உலகத்தில் பதில் சொல்ல மாட்டாரு. மர்ம உலகத்தில் என்ன செய்வார் தெரியுமா? அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்றான், இன்றைக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து தான் வந்து என்ன செய்யறாங்க, அவராவது இன்றைக்கு உயிரோடு இருந்துருக்கா வானத்தில். அவருக்கு இங்கே நடக்கிறதுலாம் ஒன்றும் தெரியாது, வானத்தில் இருக்கார். அவரை தான் வந்து இன்றைக்கு வந்து என்ன செய்கிறாங்க, கர்த்தர் வருகிறார், கர்த்தர் வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நம்மளும் எந்த ஃப்ளைட்டில் வராரு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது வேற விஷயம். இப்போ இவரை வந்து அல்லாஹ் தஆலா மறுமையில் கேட்குறாங்க. இப்போ இது கால் அல்லாஹு யா ஈசா இப்னு மரியம் அந்த குல்தல் இன்னாஸ் இத்தஹதுனி வ உம்மிய இலாஹைனி மின் தூனில்லாஹ். மரியமுடைய மகன் ஈசாவே, நீ தான் மக்கள்கிட்ட என்னையும் என்னுடைய உம்மாவையும் நீங்கள் கடவுளாக ஆக்கி கொள்ளுங்கள் என்று சொன்னியா அப்படின்னு கேட்குறான். அவர் பதறி உழுந்து போய் சுபஹானக்க யா அல்லாஹ் நீ தூய்மையானவன், மா எக்கூனுலிய அன்னக்கூல மாலை சலிபி ஹக்கு, எனக்கு யோக்கியது இல்லாத விஷயத்தை, எனக்கு தகுதி இல்லாத விஷயத்தை, எனக்கு அருகதை இல்லாத விஷயத்தை நான் எப்படி நான் சொல்லுவேன்? இன்குந்து குல்துஹு ஃபக்கத் அலிம்தா, நான் சொல்லியிருந்தால் அதுதான் உனக்கு தெரியுமே. தாலமு மாஃபி நஃப்சி, நீ என்னுடைய உள்ளத்தில் உள்ளதை அறிகின்றாய். ஒலா ஆலமு மாஃபி நஃப்சிக், உன்னுடைய உள்ளத்தில் உள்ளதை நான் அறிய மாட்டேன். இன்னக்க அந்தா அல்லாமல் குயூப், நீதான் மறைவான விஷயங்களை அறியக்கூடியவன். மா குல்து லகும் இல்லா மா அமர்த்தனி பிஹி அனிஹம்துல்லாஹ ரப்பி வ ரப்பக்கும், நான் அவரிடத்தில் சொன்னதெல்லாம் என்னுடைய நாயனாகிய உங்களுடைய நாயனாகிய அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள், இதைத்தான் நான் சொன்னேன். உக்குந்து அலைஹும் ஷஹீதன் மா தும்து ஃபீஹும், அவரிடத்தில் இருக்கிற காலம் வரைக்கும் நான் இதற்கு சாட்சியாளனாக இருந்தேன். ஃபலம்மா தவஃபைதனி, என்னை நீ கைப்பற்றிய பொழுது குந்த அந்த ரகீபாலையும், நீதான் அவர்களை கண்காணித்துக் கொண்டிருந்தாய், நீதான் எல்லாவற்றுக்கும் சாட்சியாளன் அப்படின்னு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்களே. மறுமையில் இது மாதிரி ரசூலுல்லாஹ்வையும் அல்லாஹ் விசாரிப்பானா? இதே பதிலை நான் சொல்வேன். ரசூலுல்லா சொல்றாங்க, ஈசாட்ட விசாரிக்க, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து விசாரிக்கிறான், ரசூலுல்லாட்ட விசாரிப்பான், எல்லாரிடத்திலையும் விசாரிக்கும் போது மறுமையில் எனக்கு தெரியாத அப்படின்றாங்க. இவனுக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது, இந்த கழிவு கட்ட பையா என்னை வீட்டில் உட்கார்ந்துக்கிட்டு திக்கர் அடிச்சிருக்கிறான், நீ அவனை இப்ப திக்கர் அடிச்ச அளவுக்கு நரகத்தில் போட்டு வச்சு சாத்திர அப்படின்ற அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, எனக்கு தெரியாது அப்படின்றவான். அதனால இந்த மாதிரி இந்த தர்காவுகளை யார் புதுப்பிக்கிறாங்களோ அவங்களுடைய அந்த விஷயத்தில் இல்லாமல் இருந்துட்டு அந்த தர்காவில் போய் நிற்கிறது, அவங்கள்ட்ட போய் கேட்கறது, இதையெல்லாம் நீங்கள் விட்டுவிடுங்கள். நாம சூரத்துல் ஃபாத்தியாவில் சொல்வது போன்று ஈயாக்க நஅபுது, இறைவா உன்னையே நாங்கள் வணங்குகின்றோம், உன்னை தவிர்த்து வேறு யாரையும் நாங்கள் வணங்க மாட்டோம். ஒய்யாக்க நஸ்தாயின், உன்னிடத்திலேயே நாங்கள் உதவி தேடுவோம். அதாவது குழந்தை பாக்கிய வேண்டும் என்றாலும் சரிதான், ரிசுக்கு பாக்கியம் வேண்டும் என்றாலும் சரிதான், வேறு என்னென்ன உலகத்தில் உள்ள நோய் நீங்க வேண்டும் என்றாலும், இப்ராஹிம் இஸ்லாம் சொல்றாங்களே நான் நோயாளிகி விட்டால் அவன் தான் எனக்கு நிவாரணத்தை தருகின்றான் என்று சொல்கின்றார்களே, அந்த நம்பிக்கையில நாங்கள் சொல்றது ஒன்னே ஒன்றுதான்,
ரொம்ப சுருக்கமாக சொல்கிறோம். இன்றைக்கு வந்து என்ன செய்கிறாங்க, மொஹிதீனும் ஒரு குருவு கும்பிடுது. அவனுடைய தர்கா பேர் காதிரியா. அதுக்கடுத்து வந்து காஜா முயனித்தீன் அப்படின்னு சொல்லி ஒரு இருக்கு, அவன் பேர் ஜிஷ்டியான்னு நல்ல வேலை குஷ்டியான்னு போனாங்க. அதற்கடுத்து பார்த்திருக்கின்றால் சாவளம் என்பது அது என்ன தரிக்கானே தெரியல. அதுக்கடுத்து பார்த்திருக்கின்றால் சுகர் வருதையா அப்படிங்கிறான், சுகர் வாண்டாங்கன்னு அவன் ஓடுறான், சுகரை வருதியா அப்படிங்கிறான். அப்போ இப்படி ஏகப்பட்ட தர்காக்கள் இந்த மாதிரி ஆட்களை இப்போ அதன் தீக்காக்காரங்க கேட்பாங்க, ஏ ஒரு பாயும் கடலில் மாட்டிக்கிட்டே இருந்தான் சொல்லி கூப்பிடுவார், நீ என்னடா கூப்பிடுவ அப்படின்னு சொல்லிட்டு இந்து மதத்தில் உள்ள ஆட்களை கேட்பாங்க, நீ சிவனை கூப்பிடுவியா, பார்வதியை கூப்பிடுவியா, லட்சுமியை கூப்பிடுவியா, முருகனை கூப்பிடுவியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ நம்ம ஆட்கள்கிட்ட நாம கேட்கணும், கடலில் நீ மாட்டிக்கிட்ட, நீ மொஹிதீனை கூப்பிடுவியா, காதியாவை கூப்பிடுவியா, அல்லது ஜிஷ்டியாவை கூப்பிடுவியா, அல்லது வந்து ஷாதிரியாவை கூப்பிடுவியா, அல்லது ஒரு மாதிரியாவை நீ கூப்பிடுவியா, எதை நீ கூப்பிடுவ. இப்படி பல தெய்வங்களை கூப்பிடுறத விட நாங்கள் சொல்கிறோம், உங்களையும் அதாவது நம்ம அனைவரையும் படைத்த அந்த அவுளியாக்களையும் படைத்த ரப்புல் ஆலமீன் ஒருவனை மட்டும் அழைப்போம். சொல்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது இல்லைங்க, விளங்கவும் ரொம்ப ஈஸியாக இருக்குது இல்லை. இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். இந்த அடிப்படையில் வல்ல ரஹ்மான் ஆகிய எல்லாவற்றுக்கும் சக்தியாளன் ஆகிய மாபெரும் ஆற்றல் உள்ள மறுமையில் நம்மை சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வல்லமை மிக்க அந்த எல்லாமல்ல அல்லாஹ்விடத்தில் மட்டும் பிரார்த்தனை செய்வோமாக. இதுதான் இந்த தௌஹீத் ஜமாத்தினுடைய குறிக்கோள், லட்சியம், கோரிக்கை என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி அமைகிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. அல்லாஹ்